கொள்ளக்காரன் கொலகாரன் பிட்பாக்கர் நிறைய இருக்காங்க வெட்டிறது குத்துறது எல்லாமே இங்க தான் வியாபாரம் பண்ண கூடாது ரோட்ட மறிச்சு மக்களுக்கு இடையூறு பண்றீங்க அப்படினு சொல்லிட்டு நான் சொன்னேனா இல்லையா ஓசில நம்ம ஊர்க்காரங்க எதுவும் வாங்க மாட்டாங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க உச்சி பறக்கும் பாய் அது பறக்கும் பறக்கும் என்ன அழுகாதீங்க நல்லா இருப்பீங்க என்ன அழுகாதீங்க ஒரு என்ட்ரன்ஸ் मधुरी இந்தコイலா இருக்கட்டும் பார்க்காம போக மாட்டாங்க சோ உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு என்னென்னலாம் விக்கறாங்க எவ்வளவு क्राउडடா இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்காங்க நாலு சைடும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை மக்கள் வந்து அல மோதிக்கிட்டு இருக்காங்க கடைக்காரர் அண்ணனும் நம்மள வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு யார் ராவன் திடீர்னு வெயில்ல ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கானே அப்படினு சோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணிராதீங்க सपोज நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் பேர் வந்து லண்டன் தமிழ் ப்ரோ மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் இப்போ எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க துணி எடுக்க வந்தீங்களா துணி எடுக்க துணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க எந்த ஊர் நீங்க அனுபானடி மதுரை அனுபானடி அங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படி சீப்பா இருக்குமா இங்க சீப்பா இருக்கும் எடுத்தாச்சு சந்தோஷம்னா வாங்க அண்ணா நீங்க எல்லாம் அப்படி நான் எல்லாம் இந்த ஊர்தானா இல்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களா இந்த ஊர்தான் பிறந்தநாள் அதான் எனக்கு இந்த பாருங்க அண்ணனுக்கு பிறந்தநாள் சாமி மீனாட்சி அம்மன் சாமி கும்பிடுறோம் கும்பிடுறதுக்காண்டி வந்திருக்கீங்க ரைட் சந்தோஷம் இப்போ வீடியோக்குள்ள போய் வர என்னென்ன கடையில இருக்குன்றத பாப்போம் அப்படியே சுமூகமா போயிட்டு இருக்கும்போதே நமக்கு மதுரைக்குள்ள பாருங்க Facebook ஃபேஸ் டைம்ல எல்லாத்துலயும் போட்ற வேண்டியதான் சண்டை ஆரம்பிச்சிருச்சு மதுரை காரங்க பாசமானவங்க ஆனா கொஞ்சம் மோசமானவங்க அப்படின்றது உண்மையா இல்லையா ரைட் என்னடா வெயிலா இருந்தாலும் கூட்டம் வந்து குறையவே இல்லங்க நாலு பக்கமும் ஃபுல்லா மக்கள் கூட்டம் ஊருக்குள்ள ஏகப்பட்ட கடை இருக்கு எதுக்கா நீங்க வரீங்க மதுரை தான் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த Dress எனக்கு இந்த கிளாத் நல்லா இருக்கும் பனீர் கிளாத் ஓ துணி வாங்கி தக்கிறது ஆமா கிளாத் நல்லா இருக்கு ஆமா சரி சந்தோஷம்க்கா பாருங்க பாய் வித்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க பாயில அவ்ளோ ஜோடி 300 ரூபாய் ஜோடி ரெண்டு பாய் வந்து 300 ரூபாய் பாய் பாருங்க பறக்கும்னா பறக்கும் பாய் ஆ பறக்கும்னா பறந்து போற பாய் ஜோடி 300 ரூபாய் ரைட் 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்க ஃபுல்லா எல்லாமே வெச்சிட்டு இருக்காங்க பாய்க்குனே தனியா ஒரு குரூப் நிக்குது பாருங்க இங்க பாருங்க ஃபுல்லா பாய் ஆ இங்கயா 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 தலானி பாய் எல்லாம் கிடைக்குதுங்க பாருங்க கஜா 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 கஜன்னா இருக்குது ஏரியா ஒரு சைடு இது எப்படி இருக்கு பாருங்க கூட்டத்தா ஆ இந்த சைடு ஃபுல்லா ரோட் கடை தான் பாய் தலவாணி மதுரை மோசம் ஹ நான் சொல்லுங்க இப்படி போடுங்க சொல்லுங்க எப்படி போடுறனா சும்மா சொல்லுங்க உண்மையா தான சொல்றீங்க போட போட பக்கா சொல்லுங்க இல்ல நான் பாட்டு எனக்கு என்ன போயிட்டு இருந்தேன் நீ என்ன பண்ணீங்க இல்ல நீ என்ன பண்ணீங்க மதுரைய பத்தி சொல்றேன் நான் நல்லதா சொல்றேன் சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க எங்க போலீஸ்ல முடிச்சு குடுக்க வந்தீங்க இல்ல போலீஸ்ல முடிக்காதீங்க போலீஸ்ல முடிக்காதீங்க நான் என்ன வியாபாரம் பாக்குறேன் நீங்க வேற இல்ல இல்ல உண்மையிலே நடமுறை நான் சொல்றேன் கொள்ளக்காரன் கொலகாரன் பிட்பாக்கர் நிறைய இருக்காங்க இருக்காங்க நம்ம தான் சூதானமா இருந்துக்கணும் இது மோசம் மோசம் எல்லா ஊர்லயும் தான இருக்குறாங்க நல்லவங்களும் இருக்குறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க வெட்டிறது குத்துறது எல்லாமே இங்க தான் இல்ல மதுரை காரங்க வந்து பாசமானவங்க ஆனா மோசமானவங்கன்னு சொல்றாங்க அது உண்மையா இல்லையா நல்லவனும் இருக்கான் நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டிமா வேற ஏதோ சொன்னாங்க வீடியோ வருதுன்னு அப்படியே மாத்தி சொல்றாங்க நான் பயந்தாலில என்ன பேப்பர்ல போடு எழுதி தரவா பேப்பர்ல போடு பாட்டி வேற எது நீங்க ஊர் மதுரை தானே நீங்க நாங்க மதுரை தான் அப்ப பேசுவாங்கள நாங்க செல்லூர் ஏரியா செல்லூர் செல்லூரா நீங்க அப்ப நாங்க இதுவும் பேச இன்னும்ல பேச யாருக்கும் பேப்பர மாட்டோம் அப்ப நீங்க செல்லூரா ஓகே பாட்டிமா பாத்துங்க பாட்டிமா எவ்வளவு வீரமா பேசுறாங்க பாருங்க அதான் மதுரை பாட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லா கோபுரம் கோபுரமா தான் இருக்குது இது ஒரு என்ட்ரன்ஸ் பாரு கோயில பாத்துக்கோங்க உள்ளுக்குள்ள போய் நம்மளால எடுக்க முடியாது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்றதையும் பாத்துக்கோங்க அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா இங்க கடை எல்லா பக்கமும் கடை தான் குங்குமமா குங்குமம் இது சந்தனமா சந்தனம் மண்டபத்துக்குள்ள கடை வச்சிருந்தாங்கல்ல இப்ப அவங்க யாருமே இங்க கிடையாதுனே அந்த அந்த ரோட்ல வச்சிருக்கவங்க தான்
வாருங்க. பெட்ஷீட்டு கடை, துணி கடை எல்லாம் இருக்குது. ஆ அங்கே வாருங்க, கோயில் வாசலில் ஸ்டில்லு செருப்பே இல்லாமல் பாருங்கள். அடிக்கிற வெயிலில் செருப்பு இல்லாமல் கோயிலுக்குள்ளே இருந்து போயிட்டு வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ. கூட்டம் சும்மா அந்த மாதிரி தாங்க இருக்குது. எவ்வளோதான் வெயில் இருந்தாலும் நம்ம மக்கள்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து சலிக்கிறதே கிடையாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நம்ம ஆளுகள்லாம் வந்து ஃபுல்லாக இங்கே தான் நிற்பாங்க. பாருங்க இதுக்கெல்லாம் என்ன விற்று இவங்கெல்லாம் வந்து எப்படி இவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்கன்றதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ வெயிலில் இந்த வயசில் தலாணிலாம் எவ்வளோண்ணே? ஜோடி 150 ரூபா. பருத்தி பஞ்சு. ஆ ரைட்டு. நீங்களாம் எந்த ஊர்? மதுரை தான். எல்லாரும் சூப்பர். எல்லாம் மதுரைக்காரங்க. பாயெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? என்ன? இங்கதான் ஹோல்சேல்ல வாங்கிட்டு வந்து நீங்க வித்துறது? சூப்பர். வியாபாரம் எப்படி இருக்கு? இப்பதான் ஆரம்பம், இனிமேதான் இருக்கு ஆட்டமே. ரைட்டு, ஆட்டமே இனிமேதான். ரைட்டு, பாருங்க பாருங்க அப்படியே சும்மா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லா எப்படி ஃபுல்லா ரோட்டை மறிச்சு எல்லா பக்கமும் பாய் தான். வணக்கம். பாருங்க சொலவு வந்து பிளாஸ்டிக் சொலவானே. மாடனா மதுரையில் பார்த்தீங்களா? பிளாஸ்டிக் சொலவு எவ்வளோண்ணா அது? 70 ரூபா ஒன்று பிளாஸ்டிக் சொலவு. பார்த்துக்கோங்க எல்லா கலர்லேயும் வச்சுருக்குறாங்க. கைலி பாருங்க. அருவாமண்ணா எவ்வளோண்ணா? அருவாமண்ணா எவ்வளோண்ணா? எவ்வளோ? எதை எடுத்தாலும் 100 ரூபாயா? இது இது எதை எடுத்தாலுமே 100 ரூபா. 100 ரூபா அருவாமண்ணா. கைலி வச்சுருக்குறாங்க. கைலி எவ்வளோம்மா? 100 ரூபா ஒன்று. ஓகே. இது பக்கத்துலேயே மூட்டி கொடுத்துருவாங்களா? அப்படி ஒரு சிலர்லாம் வந்து டயர்ட் ஆகி போய் ஓரமா உட்காந்துட்டாங்க அடிக்கிற வெயிலுக்கு. இங்க பாருங்க கூட்டத்தா. ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு. என்னன்னே தெரியலையா? கேமரா உள்ள விட்டு தான் பாக்கணும் போல. என்னண்ணா ஷர்ட்டா? எவ்வளோண்ணா? 100 ரூபா சட்டா. எதை எடுத்தாலும் 100 ரூபா. எந்த கலர் எடுத்தாலும் 100 ரூபா. என்ன டிசைன் எடுத்தாலும் 100 ரூபா தான். பாத்துக்கோங்க. 100 ரூபா. பார்த்துக்கோங்க அண்ணன். அண்ணன் கடையில் 100 ரூபா தான் ஷர்ட்டு. எதை எடுத்தாலும் பட்டு. பாவாடை தாவணி இது வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கேமராமேன் எங்கே போனாங்கன்னு தெரில. அவளை விட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்பி வந்தாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கடையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி வந்து எல்லாத்தையும் தூக்குறதுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. வியாபாரம் பண்ணக்கூடாது, ரோட்டை மறித்து மக்களுக்கு இடையூறு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து எல்லாத்தையும் கடையெல்லாம் அகற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பாருங்க. அவங்க இங்கே வந்து எடுத்துரு அப்படின்னோடனே நம்ம அப்படி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி உள்ளே வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். அங்கே ஓரத்துலேருந்து எடுத்து முன்னாடி வச்சாச்சு. 50 ரூபீஸ். 50 ரூபா. 50 ரூபாய். ரைட். இதெல்லாம் என்னது இது? அண்ணே ஷால். ஷாலு ஷாலு வந்து 50 ரூபாய்க்கு போடுறாங்க. ஹோல்சேல் கடை பாருங்க. கஜா 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 கஜான்னு எல்லாம் ஓரத்தில் வச்சுருந்தாங்க. கடை ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து நடுவில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நடுவில் வைக்க போயிட்டாங்க. அண்ணா இதெல்லாம் எவ்வளோண்ணா? 100 ரூபா. எதை எடுத்தாலும் 100 ரூபா தான். இந்த பேக் எதை எடுத்தாலுமே 100 ரூபா தான். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 200 ரூபா. பார்த்துக்கோங்க இவ்வளோ சீப்பாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. வந்து ரொம்ப ஃபேமஸான கடைங்க. இன்றைக்கி தான் வந்து வெளியூரில் இருந்து எல்லா கடையும் வந்துருச்சு. முன்னாடி மதுரையில் ஃபேமஸ் அப்படி அப்படின்னா இந்த ஹாஜி முசா தாங்க. யார் யாரெல்லாம் துணி எடுத்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு சப்போஸ் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் கோபுரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பெருசாக எப்படி ஏறி நிற்கிது பாருங்கள் கோபுரம். ஸோ சாயங்காலம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் ஜாஸ்தி தான் வரும். இங்கே பாருங்க எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாருண்ணே. அண்ணன் பாயை தலையில் வச்சு கோபுரத்து முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. எப்படி ஒரு ஸ்டில்லு? இந்த மாதிரி ஸ்டில்லெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. மதுரையில் மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன மதுரையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டில்லாம் பார்க்க முடியும். வித்தியாசமான ஸ்டில்லு. கூட்டம் வந்து எப்பயுமே குறையாது. ஃபுல்லாக குத்து விளக்கு இதெல்லாமே. பித்தளை என்ன? வெங்கலம் பித்தளை. ஸோ இந்த மாதிரிலாம் ஐட்டம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு வந்துடலாம். கடையோட பேர் என்னென்னா? ஃபேஷன். ஃபேஷன் அப்படின்ற கடையில் வந்துடலாம். ராஜகோபுரத்துக்கு அப்படியே எழுத்தாப்பில் இருக்குது கடை. கிழக்கு கோபுரம் ராஜகோபுரம் மெயின் கேட்டுக்கு எழுத்தாப்பிலே இருக்குது கடை. வணக்கம் சொல்லிட்டா அப்படி மதுரை வணக்கம். ஹாய்லாம் கிடையாது. மதுரையெல்லாம் வந்து வணக்கம் மட்டும்தான். பாருங்க அப்படியே
ஃபுல்லாக பூ கட்டை பாருங்க தெளிச்சு அக்காலாம் வந்து பூக்கடை இருக்குது பக்கத்துலேயே மாங்காய் கொய்யா இதெல்லாம் அம்மா இதெல்லாம் எவ்வளோம்மா பத்து எவ்வளோ பத்து ரூபா ஆ மாங்காய் கொய்யாலாம் ஐம்பது ரூபா கிலோ கொய்யா வந்து ஐம்பது ரூபா ஆ உங்களை பிடிச்சி கொடுக்குறதுக்கு தான் உங்களை பிடிச்சி கொடுக்குறதுக்கு தான் வேற எதுக்கு கேட்பான் ஆ விளம்பரம் தான் நாளைக்கு சன் நியூஸில் வருவீங்க ஆ ரைட்டு இங்கே பாருங்க அடுத்து என்ன விற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஏதாவது இது இருக்குது இது இல்லைன்னா எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே இருக்கும் இங்கே இதை பாருங்க ஆ அந்த வீட்டு வாசலில் தொங்க ஒரு ஐட்டம் துர்கா பவன் இருக்குது 1978 கட்டின துர்கா பவன் ஸோ இதுவும் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் ஒன்று அடுத்து பாருங்க இங்கே பாருங்க நாலு கோபுரங்க நாலு கோபுரத்தையும் சுற்றி ஃபுல்லாக கடைகள் தான் இருக்கும் இந்த புது மண்டபத்துக்கு பக்கத்தில் எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிரசாதம் கவுண்டரு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க பழைய புது மண்டபம் ஆனால் உள்ளே வந்து வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு இருந்தாலும் அவர் தூங்கிட்டு இருக்காரு வீடியோ எடுக்க விட்றாரான்னு தெரில எப்படி இருக்குது பார்த்தீங்களா மண்டபம் ஆ எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது பாருங்கள் உள்ள ஃபுல்லாக அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் என்னண்ணா ஃபுல்லாக மூடியாச்சுண்ணா ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா சரிண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே அண்ணன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ உங்களுக்கு வந்து புது புது மண்டபம் எங்கே இருக்குன்றதையும் காட்டுறேன் வாங்க அடுத்து எங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஐயாட்ட கேட்பான் மண்டபம் எத்தனை வருஷத்து பழமை வந்தது இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷம்யா இப்போ ஏழு எட்டு தலைமுறையா இருக்குங்கய்யா ஏழு எட்டு தலைமுறையா இருக்கியா இடத்துல இங்க போட்டிருக்கவங்கலாம் ஆதி காலத்துல இருந்து அம்மா அப்பா இருந்து போட்டிருக்கிறவங்க இந்த இதுக்குள்ள இருந்த கடைகளை பூரா கட்டடம் கட்டியே உள்ள விட்டுட்டாங்க இந்த இந்த இதுல இதுல போனீங்கன்னா இங்கிட்டு பின்னாடியும் இருக்கு இது அமைப்பு வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவை வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு துவப்பு என்ன ஆனா கசப்ப மறந்துட்டான் மனுஷன் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி கிட்ட கசப்ப காட்டிட்டான் அதனாலதான் சுகர் இல்லைன்னா சுகர் வராது நான் டெய்லி இவ்வளவு வேப்பில சாப்பிடுறேன் எப்படி இருக்கேன் இன்னும் இருப்போம் ஆரோக்கியமா இருப்போம் அதுக்கு உலக மக்கள் அனைவரும் அந்த கசப்ப திருப்பி மறக்காம கொண்டு வரணும் கொண்டு வரணும் இன்னொன்னு ஒன்னு சொல்லிடுறேன் டாஸ் மார்க் வேஸ்ட் மார்க் பாஸ் மார்க் வேப்பல சுக்குமல்லி காப்பி அதுக்குன்னே ஒரு பாட்டு ஏ மல்லி 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 சுக்கு மல்லி அதன நீ குடிச்சா நீ மறப்ப மில்லி மில்லி டாஸ்மார்க் மில்லி மில்லி அரே அள்ளி 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 உந்தன் மனைவி அள்ளி உன்னை வேலை முடிந்தவுடன் வாங்கி வர சொன்னாலடா மதுரை மல்லி 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 அதை விட்டு விட்டு நீ போனாயேடா டாஸ்மார்க் கடை பள்ளி பள்ளி மாறணும் உலகம் மாறணும் உலகம் மாறணும் மக்களே திருந்துங்க நோய் நொடியற்ற வாழ்க்கை நோய் நடிகர்கள் வாழ்க்கை உங்க பேர் என்ன சொன்னீங்க சண்முகக்கணி கணி ஆமா சினிமா நடிகர் வடிவேல இருந்து விஜயகாந்தில இருந்து பூராயினுடைய நண்பர்களா சிம்மக்கல்ல சுத்தி வள வந்த ஒரு நேரம் எல்லாருக்கும் ஏனியா இருந்தையா என்னைய வச்சு ஏறிட்டு ஓரமத்துக்கு போட்டு போயிட்டாங்க நிறைய பேரு நான் சொல்ல முடியாது நண்பர்கள்லே நிறைய பேரு அப்புறம் வந்து தோனியா போனேன் எல்லாரும் ஏறி போனாங்க என் மேல ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு நம்ம சேனல்ல பாத்துட்டு மீனாட்சம்மன் கோயில் வாசல்ல வச்சு அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தார் உங்க பேர் சொல்லிருங்க கோகுல்நாத் கோகுல்நாத் எந்த மதுரையா நீங்க மதுரை தான் உங்க பேருமா சாந்தி சாண்டி உங்க பேரு ஸோ அந்த புது மண்டபத்துக்கு உள்ளுக்குள்ள வேலைப்பாடு நடக்கிறனால அந்த கடைகள் எல்லாத்தையுமே சைட்ல வச்சுட்டாங்க இங்கே பாருங்க முன்னாடி வந்து அந்த உள்ளுக்குள்ள இருந்தவங்க எல்லாமே கடையை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க ஃபுல்லாக பாத்திர கடை செருப்பு கடை இங்கே பாருங்க செராமிக்கு பிளாஸ்டிக்கு எல்லாமே இங்கே வந்துருச்சு ஸோ எவ்வளவு சீப்பாக வாங்க முடியுமோ அவ்வளோ சீப்பாக இங்கே வாங்கிக்கலாம் சீப்புக்கு மட்டுமே தனியாக ஒரு கடை களிக்குன்ற கட்டை களிக்குன்ற கட்டை இது வந்து சின்ன சைஸில் வச்சுருக்காங்க நம்ம பெரிய இது வேணும் அப்படின்னா அதுக்கும் இருக்கும் இங்கே சுடிதாராக இருக்கட்டும் இங்கே பாருங்கள் சின்ன பசங்களுக்கு ரெண்டு பக்கம் அதாவது கோயிலை சுற்றி உள்ளுக்குள்ளே இருந்தவங்க எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ வேலைப்பாடு இருக்குன்றதுக்காண்டி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு இங்கே கடை கொடுத்துருக்காங்க டிஷர்ட்டாக இருக்கட்டும் சின்ன பசங்களுக்கு நிறையா இருக்குதுங்க பிளாஸ்டிக் விளையாட்டு ஜாமான் நிறையா சீப்பு கடை தான் இருக்குது சீப்பு இங்கே பாருங்க செருப்புக்கு தனியாக ஒரு கடையை பாருங்க எப்படி இருக்குன்னு அம்மா செருப்புலாம் அவ்வளோமா அது கம்மியான விலையில் எவ்வளோ வச்சுருக்கீங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாலேருந்து செருப்பு இருக்குது
பாத்துக்கோங்க 50 ரூபாயில இருந்து செருப்பு வச்சிருக்காங்க சின்ன பசங்கள இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் வச்சிருக்கீங்க நம்ம கடையில் அதிகபட்சமான விலை எவ்வளவு அதிகபட்சம் அந்த 500 500 ரூபாய் 500 ரூபாய்க்கு தாங்க அதிகபட்சமான செருப்பு பாருங்க பேக் பெல்ட் ஃபுல்லா கடைகள் தாங்க இன்னைக்கு வந்து வெயில் 32 டிகிரி நமக்கு தான் இப்படி வேர்த்து கொட்டுது அங்க பாருங்க ஸ்ருதிகா ஃபேன்சி ஸ்டோர் எவ்வளவு பெரிய கடை பாருங்க ஃபுல்லா 10 ரூபாயில இருந்து ஐட்டம் இருக்கு உள்ள கடைக்குள்ள ஜீன்ஸ் பேண்ட் கத்தி திட்டுறவர் அண்ணே அப்படியே நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி திட்டி கொடுத்துருவாரு மெஹந்தி போடுறது எல்லாமே இங்க இருக்குங்க இங்கேயுமே வந்து ஒரு ஜிகிருதண்டா கடை இருக்கு எவ்வளவு அழகா அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க கடைகள்லாம் ஃபுல்லாவே வந்து சில்லர் பாத்திர கடை எல்லாம் குட்டி குட்டி ஜாமான்ல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது கொடை கடை இருக்குது இங்க பாருங்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கடை இதெல்லாம் எவ்வளவுமா இதெல்லாம் இதெல்லாம் பிளாஸ்டிக் தானே இதெல்லாம் இந்த டப்பாலாம் எவ்வளோ 15 ரூபா அந்த டப்பா நாங்க வருஷம் பூரா அந்த உடைக்கிறோம் கஷ்டம் பண்ண நீங்க மாட்டிக்குது உடைச்சாலும் வருமானம் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது நீங்க வந்து உள்ளுக்குள்ள கடை வச்சிருந்தவங்களா இல்ல எப்படி நாங்க உள்ள எல்லாம் கடை வச்சிருந்தோம் கடன் ஆயிட்டோம் கடன் மழை இல்லாம இருந்தா ஏதோ ஓரளவுக்கு பொழைக்கலாம் மழை இல்லாம இருந்தா அதான் இல்லைனா அந்த கடன் வாங்கி வட்டிக்கு இன்னைக்கு கூட 10 ரூபா ரன்னுக்கு தான் வாங்கிருக்கோம் இங்கதான் அப்படி வாங்கி போடுற நிலைமை தான் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குதுன்றீங்க வழி இல்ல உடனே யார் கொடுப்பா எந்த பொருள் வச்சிருக்கோம் அதனால விக்கிறதுக்கு நம்ம வாங்குறதுக்கெல்லாம் நம்மகிட்ட எதுவுமே நம்ம கிடையாது கஷ்டம்தான் 40 வருஷம் வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கேன் 40 வருஷமா கடை வச்சிருக்கீங்க இந்த கடை தான் இந்த கடை இல்ல காய் கடை வச்சு ஆரம்பிப்பேன் அதனால ஏதோ நம்மளால முடிஞ்சது கிடைக்கிறது போதும் மீனாட்சி குடுக்கறது போதும் சாப்பிடும் ஆரோக்கியமா இருக்கமா அந்த அன்பே போதும் நமக்கு தெய்வத்தை நம்பிதான் வாழ்றோம் கடவுள் கைவிட மாட்டாருமா இப்படி இருந்து காலம் போனாலே போதும் யார்ட்டையும் கையேந்தாம யாரையும் மோசம் பண்ணாம அவங்களை கொள்ளையடிக்காம அவங்கள வந்து பிறர் சொத்துக்கு நம்ம ஆசைப்படாம உழைப்புல வாழ்ந்தாலே நம்மளுக்கு அதே போதும் நோய் இல்லாம வாழணும் உழைக்க தைரியம் தெம்பு ஆரோக்கியமா இருக்கணும் ஆனா ஆரோக்கியம் அம்மா இருக்கணும் நம்மளே உழைச்சு ஒரு பையனை வளர்த்துக்கிட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்க மீனாட்சி அம்மா ஏதோ இந்த இடத்துல நான் 40 வருஷம் 17 வயசுல வந்தே மாதிரிக்கு நம்ம ஊர் வந்து அற்பக்கோட்டை கிராமம்தான் விவசாயி தான் விவசாயத்தை இருந்தாலும் கூட நம்ம இந்த 7 வாழைக்கு 10 ரூபா 5 ரூபா விட்டு கொடுத்து தொழில் பார்க்குறோம் ஆமாம் அதிகமாகலாம் ஆசைப்படலை நகை வேணும் சொத்து வேணும் இந்த மாடு வேணும் அதெல்லாம் வேணாம் இருக்கிற இடத்த மட்டும் கிடைக்கிறத நல்ல உடையும் அந்ததே நம்மளுக்கு போதும் அழுகாதீங்க நல்லா இருப்பீங்க என்ன அழுகாதீங்க அம்மா பேசுனது அந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது இருங்க அவங்க வாங்குவாங்களா தெரியல ஏன்னா மதுரைக்காரங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இனாமா எதையும் வாங்கிட மாட்டாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இதை மட்டும் வச்சுக்கோங்க சரி எனக்கு ஏதாவது கொடுங்கப்ப சொன்ன சொன்னா இல்லையா ஓசியில் நம்ம ஊருக்காரங்க எதுவும் வாங்க மாட்டாங்க சரி இருங்க தப்புதான் இல்ல நான் எப்படி உழைக்கவே சாப்பிட முடியாம இருக்கோம் உங்க காசு வாங்கினா நீங்க பொருள் வாங்கினா அது 5 ரூபா கிடைக்குதா அதே போதும் அதுக்காக வேண்டி போயிட்டு உங்க காசு எனக்கு வேணாம் அதாவது போய் சும்மா இந்தாங்கம்மானு கொடுத்தாலுமே வாங்க மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி சரி ஒரு 200ல இருந்து ஒரு 300 கடைக்கு மேல வெளியில அப்படியே போட்டுருப்பாங்க கிளி உங்களுக்கு என்ன விக்கிதோ அதை வச்சுதான் இவங்களோட வாழ்க்கை சின்ன சின்ன கடை தான் ஸோ இதை வச்சுதான் இவங்க வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் எப்படி இருக்கு பாருங்க ஜாடி ஈடி இதெல்லாம் போடுறது எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க ஸோ மண்டபத்துக்குள்ளே வந்து நிறைய வந்து கடைகள் இருந்துச்சு அது எல்லாமே இப்போ போயிடுச்சு இப்போ பாருங்கள் பஞ்சு மிட்டாய் ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்டு நம்ம இங்கே வர்றவங்க எல்லாமே வந்து செருப்பை வந்து ஃப்ரீயாகவே கழட்டி போட்டு போயிருக்கலாம் கோயிலை சுற்றி மரங்கள் இருக்கிறனால கொஞ்சம் நல்ல நிழலாக இருக்குது பாருங்கள் ஸோ எத்தனை மணிக்கு வரலாம் என்னென்ன நடக்குது அந்த போர்டு ஸோ இன்ஃபர்மேஷன் போர்டுமே வந்து சுற்றி வச்சுருக்குறாங்க கோயிலை சுற்றி
இங்கே வந்து கிட்டத்தட்ட எப்படியும் நான் வந்து ஒரு 15லேருந்து 20 வருஷம் ஆச்சுங்க. ஸோ உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது, எடுக்கணும்னு தான் ஆசை, ஆனால் வந்து வீடியோ வந்து நாட் அலவுடு. சுற்றி கோயிலை சுற்றி கடைகள் எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க, இருக்காங்க நிழலுக்கு வந்து உட்காந்துருக்காங்க, போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க, அடுத்து அந்த பக்கத்தில் ஒரு கோபுரம் இருக்குது, அது என்ன கோபுரம் அப்படின்றத அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். ஆ ஃபுல்லாக கடை தான். ஆ இந்த பக்கம்லாம் வந்து காரு பைக்கு எதுவும் உள்ளே வர முடியாது. அங்கே பாருங்க கவட்டை. ம் எவ்வளோண்ணா அது? ஆ இந்த இது இந்த கவட்டை. ஆ இங்கே பாருங்க கவட்டையெல்லாம் வச்சுருக்காரு பாருங்க அண்ணன். எவ்வளோண்ணா அது? 50 ரூபா சின்ன கவட்டை, 50 ரூபா பெருசு, 150 ரூபா. ஆ 150 ரூபா கவட்டை எப்படி வச்சுருக்காரு பாருங்க அண்ணன். ஆ ஃபுல்லாக குடும்பமாக உட்காந்து இங்கேயே வந்து அவங்க எல்லாமே அந்த இதெல்லாமே ஊசி பாசி எல்லாமே இவங்களே கோர்த்துடுறாங்க, கோர்த்து கவட்டையும் இவங்களே ஹேண்ட்மேடு. ஆ அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே வித்துடுறது 50 ரூபா 100 ரூபான்னு பார்த்துருக்கீங்க. அங்கே அங்கே கத்திக்கிட்டு இருந்தவன் இங்கே கத்திக்கிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறீங்க. ஊர் தான் அது. சரி சரி ரைட்டு. உங்கள் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். அப்படியா? சந்தோஷம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம். நீங்கள் எந்த ஊர்? இங்கே மதுரை தான். மதுரை தான் கடை வச்சிருக்கீங்களா? ஃப்ரான்சிஸ் ஸ்டோர். ஃப்ரான்சிஸ் ஸ்டோர் வச்சிருக்கீங்க ரைட்டு. பார்த்துருக்கீங்க நம்ம வீடியோ? உங்கள் வீடியோ அறிய. நன்றி நன்றி. இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு. எங்கேயோ இருந்து கத்துவானேவன் இங்கே இருந்து கத்திக்கிட்டு இருக்கானே நினச்சிங்க ரைட்டு. லண்டனில் இருக்கிறது தான் காமிப்பீங்க நீங்கள். ஆமாம் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். சரி கோயிலை சுற்றி காட்டு. பிள்ளைகள்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பார்த்து சந்தோஷம்ண்ணா. ஆ சரி ரைட். இந்த பக்கம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. செருப்பு கடை எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி செருப்பு கடைகள். இது என்ன கோபுரம்? இது வந்து தெற்கு கோபுரங்க பாருங்கள். ஸோ தெற்கு கோபுரம் இது தான். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நாலு பக்கத்தில் உள்ள கோபுரத்தில் இது ஒரு சைடு கோபுரம் தெற்கு. ஸோ எல்லா கோபுரத்துக்கும் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா கடைகள் தான். ஐயையோ இந்த இடத்துல இதை வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கோபுரத்தில் போய் வாங்கிக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 50லேருந்து அந்த 100 ரூபாக்குள்ளே தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இது வந்து சவுத் டவர் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் உச்சி வரைக்கும். ஆ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சைடு கோபுரம் தெரியுது பாருங்கள். சவுத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள கோபுரம் தெரியுது. எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரே ஸ்ட்ரைட்டாக. அதே மாதிரி நார்த்துலேருந்து பார்த்தீங்க, அதாவது சவுத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நார்த்து தெரிஞ்சிச்சு, ஈஸ்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெஸ்ட்டு தெரியும். அந்த மாதிரி தான் நாலுமே வந்து ஏட்டிக்கு மூட்டியாக கட்டாமல் அங்கே பாருங்க. ஆ 10 ரூபா தான் ஐஸ்கிரீமு. ஸோ நான் அதாவது ஏட்டிக்கு மூட்டியாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து அங்கே பார்த்தோம்னா தெரியும், அங்கேருந்து இங்கே பார்த்தோம்னா தெரியும். ஜிகிர்தண்டா கடை தான் நிறையா இருக்குதுங்க. ஜிகிர்தண்டா ஜூஸு இது எல்லாமே நிறையா இருக்குது. ஆ உள்ளே இருக்கிற யாருக்குமே வேர்க்கல என்னைய தவிர, நமக்கு மட்டும்தான் வேர்க்குது. மிச்ச பேர்லாம் வந்து ஜாலியாக இருக்காங்க. இந்த ஊர் கிளைமேட்டுக்கு எல்லாமே அடாப்ட் பண்ணனால எல்லா பக்கமே பாருங்கள் ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. ஆ லக்கேஜ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், 2 ரூபா தான். செருப்பெல்லாம் நீங்கள் கழட்டி போட்டு கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது எல்லாமே ஃப்ரீ தான். இவங்களாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்துருக்காங்களா, டயர்டாகி போய் உட்காந்துருக்காங்க, பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு டயர்டாகி போய் உட்காந்துருக்காங்க. இந்த ரோட்டுக்கு வந்து அப்படியே சுற்றி பார்த்தோம்னாலே வந்து ஒரு நாள் முழுக்க இதாகி போயிடும். சாயங்கால நேரத்தில் வந்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு 2 ஹவர்ஸ் இந்த 4 இதையும் சுற்றுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆ பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. ட்ரெஸ்ஸு கடை நடு ரோட்டில். ஸோ இங்கெல்லாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஞாபகங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த மகாராணி, இங்கே டிசைன்ஸ்னு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த செலெக்ஷன்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து இருக்குது அந்த செலெக்ஷன்ற கடை. முன்னாடிலாம் இங்கெல்லாம் வந்து காரில் வரலாம், இப்போல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நடந்து போகிறதுக்கே தான் இடம் இல்லையே. ஆ காரில் எங்கே வர்றது பாருங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லாக. அந்த சைடு போனாலுமே அங்கேயுமே கூட்டம், ஏட்டிக்கு முட்டியாக தான் இருக்கும்.
கடை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு கோபுரம் சைடு இருக்குதுங்க. ஆனால் மேற்கு கோபுரம் சைடு வந்து உங்களுக்கு கூட்டம் சுத்தமாக இருக்காது. கிழக்கு கோபுரம் சைடும் தெற்கு கோபுரம் சைடும் மட்டும்தாங்க கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ மிச்ச ரெண்டு சைடுமே வந்து கூட்டம் இருக்காது. ஆனால் எல்லா பக்கமுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் மேற்கு கோபுரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். பெருசாக கடைகள் கிடையாது. ஆனால் ஸ்டில் எல்லாமே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாலு பக்கமும் நின்று ஸ்டில் எடுக்க தான் செய்கிறாங்க. பாருங்க எப்படி நிற்கிது பாருங்க சும்மா. ஸோ இது வந்து மேற்கு கோபுரம். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சைட்லலாம் வந்து கடைகள் சுத்தமாக கிடையாது உங்களுக்கு. எல்லா நாலு பக்கமும் கார் எதுவுமே உள்ளே வராத மாதிரி ஃபுல்லாக கேட்டட். ஸோ அந்த முக்கு வரைக்கும் தான் கார்லாம் வர முடியும். இந்த பக்கத்தில் எதுவுமே வர முடியாது. ஒன்லி கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் வர முடியும். பாருங்க எல்லாமே வெஸ்ட்டு. ஆ மேற்கு கோபுரம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அடுத்த சைடும் தெரியும். ஆனால் இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு டவர் ஒன்று இருக்குது, அதனால் நம்மளுக்கு தெரியல. எல்லா பக்கமுமே வந்து என்ன நடக்குது எத்தனை மணிக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்கள் தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அதே மாதிரி ஹிந்திலையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவசரத்துக்கு யாரை கூப்பிடணும், என்ன நம்பர்ஸு, அதுவுமே எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வடக்கு கோபுரம். எப்படி இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள் கோயிலில். ஆ அந்த காலத்திலேயே எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா. ஸோ அந்த வடக்கு கோபுரம் பக்கம்லாம் வந்து பெருசாக கடைகள் இருக்காது. ஸோ அதான் அப்படியே உங்களுக்கு வெளியிலேருந்து அப்படியே காட்டுறேன். ஆனால் அதை சுற்றி கடைகள் நிறையா இருக்குது. நீங்கள் கோயிலை சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா இதுதாங்க கார் பார்க்கு, சென்ட்ரல் மார்க்கெட் கார் பார்க்கு. ஸோ இங்கே வந்து சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே அந்த கார் பார்க் இருக்குது. இங்கே வந்து நிப்பாட்டிட்டு நீங்கள் பாட்டு, அதாவது பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது காரை எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இல்லாத பட்சத்தில் கார் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கோயிலுக்கு வந்து நீங்கள் உள்ளே போகும்போது ஷார்ட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு வந்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அதனால் பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குது, வேட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு வேஷ்டி ஒன்று வாங்கிட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு தான் போகணும். நிறைய ஹிந்திக்காரங்கெல்லாம் நிறையா பேர் கோயிலுக்கு வரும்போது இந்த வெயிலுக்கு அதுக்கும் ஷார்ட்ஸோடு வர்றாங்க. அவங்க எல்லாருமே வேட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. அதான் என்னடா எதுக்கடா எல்லோரும் இங்கே வந்து வேட்டி வாங்குறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் அண்ணன் சொல்கிற அப்படி, ஒரு கடைக்காரர் அண்ணன் சொல்கிற அப்படி, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு உள்ளே போக முடியாது தம்பி, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியும் அப்படின்னேன். ஆனால் ஒரு சிலர் புதுசாக வர்றவங்க இந்த மாதிரி வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா வேஷ்டி வாங்கிட்டு போங்க. சென்ட்ரல் மார்க்கெட் கார் பார்க் இது தான். கார் பார்க் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு, டைமிங்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஓரத்தில் நின்பாட்டிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாவது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம சேனலோட பேர் லண்டன் தமிழ் ப்ரோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களை வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ. ஏகப்பட்ட மதுரைக்காரங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.